செல்ஃபோன்னால் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. பள்ளிக்கல்வித்துறை என்னதான் பள்ளிகளில் செல்ஃபோனை உபயோகிக்க தடை விதிச்சிருந்தாலும் மாணவர்கள் அவங்க பெற்றோர்களுக்கே தெரியாமல் பெற்றோரோட செல்ஃபோன் எடுத்து மறைமுகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. இது எந்த அளவுக்கு ஆபத்தானது, அதை பற்றிய பதிவு தான் இது. இப்போ இப்போ பிளாஸ்ட் ஆகிற மொபைல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பிராண்டாக தான் இருக்குமே தவிர இப்போ ரீசெண்டாக இருக்கிற மொபைலில் மோஸ்ட்லி அதெல்லாம் கம்மி ஆகிடுச்சு. மொபைல் சார்ஜ் போட்டு பேசுகிறனால என்ன பிரச்சனைனா வெடிச்சிருது, வெடித்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது. ஸோ அந்த மொபைல் சார்ஜ் போட்டு அந்த ஒரு 2-5 நிமிஷம் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. பட் கால் கனெக்டில் இருந்து லோட் ஸ்பீக்கரில் இருந்து சார்ஜரில் இருந்து வெடித்த மொபைல் பார்த்துருக்கேன். பட் அது பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஒரு பிராண்டில் ஒரு மாடல்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாடலில் அதே பிராண்டில் நிறைய ஃபோன் வந்திருக்கு, எல்லாமே வெடிக்கலை, பர்டிகுலராக அந்த ஒரு ஃபோன் தான் வெடிச்சிருக்கு. அப்போ அந்த ஒரு ஃபோனோட கான்ஃபிகரேஷன் எல்லா ஃபோனுமே மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் வெடிச்சிருந்தால் எல்லா மொபைலும் தானே வெடிச்சிருக்கணும், பர்டிகுலராக அந்த ஒரு ஃபோன் மட்டும்தான் வெடிச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப இது நம்ம மொபைலுடைய தரமும் ஒரு ரொம்ப முக்கியம் இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம், திடீர்னு வோல்ட் வீட்டில் ஜாஸ்தி ஃப்ளக்சுவேஷன் ப்ராப்ளம் இருக்கிறப்ப இது பெஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் இருக்குது வெடிக்கிறதுக்கு. அதனுடைய பேட்டரி குவாலிட்டி சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை மொபைலோட பிராண்டே சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை வோல்ட் ஜாஸ்தி வரலாம், இது மாதிரி காரணம் பார்த்தா நிறையா இருக்குது. அதில் மெயினாக சொல்கிறது அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற பிராண்டோட குவாலிட்டி ஒன்று, அப்புறம் அதில் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி பேட்டரி வந்திருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே பேட்டரி மாத்திரை பேட்டரி டூப்ளிகேட் பேட்டரியாக இருந்தால் ஃப்ளக்சுவேஷன் கரண்ட்டு ஃப்ளக்சுவேஷன் காரணம்னாலையும் மேக்ஸிமம் இந்த பிரச்சனை நிறையா வருது. நம்ம மொபைலோட பேட்டரி எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறதுனா கேம்ஸ் விளாட்றோம், சீக்கிரம் ஆப்ரேட் பண்ணுறோம், பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுருக்கோம், 4G டேட்டா எனி டைமில் கனெக்டில் இருக்குது, கேம்ஸ் விளாண்டு சீக்கிரம் காலி பண்ணுறோன்னா ஒரு 4-5 ஹவர்ஸில் காலி ஆகுது, திருப்பி சார்ஜ் போடுறோம் மறுபடியும் 4-5 ஹவர்ஸ் தீக்குது, ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை ரீசைக்கிள் ஆகிறப்ப சீக்கிரம் காலியாகவும் சீக்கிரம் சார்ஜ் போடுறோம், இதனால் பேட்டரி லைஃப் போகும், இதனாலையும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்து பல்ஜ் ஆயிரும், பல்ஜ் ஆயிரும்னா கொஞ்சம் உப்பி போயிடும், உப்பி போன பேட்டரியை பல்ஜான பேட்டரியை ரெகுலராக அப்படியே சிலர் வந்து நாளைக்கு மாற்றிக்கலாம் நாளைக்கு மாற்றிக்கலான்னு கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கூட ஒரு ரீசனாக இருக்குது. மொபைல் வந்து பேட்டரி நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போடுறது இதெல்லாம் வந்து வெடிக்கிறதுக்குன்னா ஒரே நேரத்தில் டப்புன்னு வெடிக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டை விட அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் ஒரு நாள் பெருசாக சேர்ந்து அது பெருசாக நமக்கு அந்த பிரச்சனை பிளாஸ்ட் ஆகிறது ஆகுது. இப்போ மொபைல் முன்னாடிலாம் சார்ஜ் போட்டிங்கன்னா 3 ஹவர்ஸில் ஏறும், 2.5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸில் ஏறுற மாதிரி வந்துட்டு இருந்தது. இப்போ எல்லாம் 3/4 நேரம் 45 மினிட்ஸ் 1 ஹவர்லேயே சார்ஜ் ஏற மாதிரி சார்ஜர்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ எல்லாம் இப்போ கரண்ட்டில் நீங்கள் எந்த மொபைல் வாங்கியிருக்கீங்க அந்த மொபைல் கூட வந்த சார்ஜரில் எவ்வளோ ஆம்ப் இருக்குது அதனுடைய கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த சார்ஜர் போட்டாலும் அதுதானா அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா வெரிஃபை ஆகும். அதே மாதிரி இப்போ அவசரத்துக்கு நம்ம கார் சார்ஜர் போடுறோம், கார் சார்ஜரில் வோல்ட் வேரியண்ட் ஆகும், கார் சார்ஜரில் பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட் ஜாஸ்தி வந்தாலும் உள்ள அதாவது வெடிக்குதோ இல்லையோ மொபைல் உள்ளே ஷார்ட் ஆகி டெட் ஆயிரும், ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னா மொபைல் டெட் ஆயிரும் சில இது, சில இது வெடிக்கும். ஸோ இப்போ வெடிக்குதுன்னா அது எந்த அளவு ஆகுங்கிறது அது அப்போ இருக்கிற வோல்ட்டை பொறுத்து இருக்குது, அப்போ அந்த செட்டோட ப்ரொடக்டோட குவாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. மேபி அது உள்ள ஷார்ட் சர்க்யூட் ஆகி டெட் ஆகலாம், மேபி வெடிக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு நெகட்டிவான விஷயம்தான். அதாவது அந்தந்த மொபைலுக்கு எந்த சார்ஜர் வருது, அந்த சார்ஜர் அந்த மொபைலுக்கு என்ன வோல்ட் வருது, என்ன ஆம்ப் வருதுன்னு நீங்கள் யூஸ்வலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வேறு சார்ஜர் அவசரத்துக்கு போடுறீங்கனாலும் அது அதுக்கு உண்டானது தானா சூட் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறப்ப இன்னும் சேஃப்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மொபைலோட பேட்டரியும் லைஃபையும் எக்ஸ்டெண்ட் பண்ணும், நமக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்லேருந்து அவாய்ட் பண்ணலாம்.